Hi friends, welcome to our YouTube channel Simple Short Smart. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கின் கேர் வீடியோ. ஸ்கின் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸ்கின்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம பாடியிலேயே ஸ்கின் தான் லார்ஜஸ்ட் ஆர்கன். 20 square feet இருக்கு ஸ்கின் தான். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணோம். ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ப்ரொடெக்ட் பண்ணாதான் நம்ம ஹெல்தி லுக்கிங்காக இருப்போம். ஸ்கின் நம்மளை எதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணுது? வாட்டர்லேருந்து, சன்லைட்லேருந்து, டெம்பரேச்சர்லேருந்து, மைக்ரோப்ஸ் கிட்டேருந்துலாம் ஸ்கின் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்மளும் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்கின்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்கின் நம்ம உடம்பு முழுக்க சுற்றி இருக்க ஃபர்ஸ்ட் ஆர்கன், லார்ஜஸ்ட் ஆர்கன். ஸ்கின்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 layer தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 layer வந்து, ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் வந்து எபிடர்மிஸ். இதுதான் நம்மளை வாட்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் கலர் வந்து இதுதான் டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டெர்மிஸ் என்ற லேயர். இந்த லேயர்லேருந்து தான் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸ்வெட் கிளான்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 3வது layer வந்து டீப்பர் சப்குட்டானஸ். நம்ம சாப்பிட்ற உள்ள உணவில் இருக்கிற கொழுப்பு சத்தும் நிறைய விதமான ஸ்கின் டிஷ்யூஸும் இதில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்கின் கண்டிஷன்னா சில பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கும், அது ஸ்கின்ல இறங்கி பிம்பிள்ஸாக வந்துடும். ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் ஸ்கின்னுக்கு இருக்குது, பிம்பிள் ப்ராப்ளமும் ஸ்கின்னுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சில பேருக்கு வந்து எந்த பொருளாவது சாப்பிட்டா இல்லை எந்த ப்ராடக்டாவது யூஸ் பண்ணால் ரேஷஸ் வந்துடும். ஸோ 3வது கண்டிஷன் வந்து ரேஷஸ். இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து தடிச்சு போகிறது, அதுக்கு பேர் வந்து டெர்மிஸ். சப்போஸ் எறும்புலாம் கிடச்சிட்டா தடிச்சிடும்ல, அந்த மாதிரி சில பேருக்கு தடிச்சு போயிடுறது. இதை விட நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வர்றது வந்து நம்மளோட ஸ்கின் டோன் என்ன. ஒரு ஒருத்தருக்கும் அவங்களோட தனித்துவம் மாதிரி அவங்களோட ஸ்கின் டோனும் வேறு வேறு. ஒருத்தர் இன்னொருத்தரோட ஒத்து போகாது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்கின் டைப்பும் அப்படி தான். சில பேருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சில பேருக்கு ரஃப்பாக இருக்கும், சில பேருக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் ரஃப்பாகவும் இருக்கும், சில பேருக்கு வந்து ட்ரையாக இருக்கும் ஆயிலியாக இருக்கும். ஸ்கின் டைப் பற்றி பார்க்க போகிறோம். சாஃப்டாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, ரஃப்பாக இருக்கா. சில பேருக்கு வந்து சம்மரில் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும் இல்லைனா ட்ரையாக இருக்கும். சில பேருக்கு வந்து வின்டரில் வந்து ட்ரையாக இருக்கும் ஆயிலியாக இருக்கும். சில பேருக்கு வந்து 2 seasonலையும் நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர், நம்ம ஸ்கின் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 3வது வந்து நம்மளோட ஸ்கின் டைப். ஸ்கின் டைப்னா என்னென்னா ஆயிலியாக இருக்கா, எண்ணெய் பசையாக இருக்கா உடம்பு முழுக்க முழுக்க இல்லை எண்ணெய் பசையும் இருக்குது வறண்ட சர்மமாகவும் இருக்குது அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். எந்த ப்ராடக்டாவது சில ப்ராடக்ட் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகிடும். சில ப்ராடக்ட் வந்து மேலே போட்டால் அலர்ஜி ஆகிடும். அவங்க வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ரொம்ப கவனிக்க வேண்டிய ஸ்கின் அது. இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஸ்கின் டோனில் வந்து மோஸ்ட் காமனாக இந்த 5 skin types தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னென்ன ஸ்கின் என்னென்ன பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை என்னென்ன ஸ்கின் என்னென்ன ஸ்கின் ரொட்டீன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.